guys, welcome back to Learning Tamil LIT. In this video, the Hacker Rank series, the electronic shop under question solution is JavaScript. Let's go to the video. இன்றைய சிறுதொழி சின்னஞ்சிறு விதை போலவே நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல உனக்கான வெற்றியை தேடித்தரும். இந்த க்வெஸ்சனை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை புஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அந்த க்வெஸ்சனை ஃபுல்லாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன லாஜிக் இருக்குது, எப்படி இந்த க்வெஸ்சனோட சொல்யூஷனை ஜாவாஸ்கிரிப்டில் செய்கிறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கோ. அதுக்கு பிறகு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். க்வெஸ்சனை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து ஒரு கீபோர்ட்டும் ஒரு யூஎஸ்பி ட்ரைவும் வாங்க போகிறார். அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் அவர் வாங்கலாம். அந்த கீபோர்டின்டையும் யூஎஸ்பி ட்ரைவின்டையும் ப்ரைஸை கூட்ட வாரது வந்து எவ்வளத்துக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே மேக்ஸிமமாக இருக்கேனுமோ அவ்வளோத்துக்கு மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது அவர் எக்ஸ்பென்சிவான கீபோர்ட்டும் யூஎஸ்பி ட்ரைவும் வந்து வாங்க ஆசைப்படுறார். ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். அதே நேரம் அவர் ரெண்டுமே வாங்கணும். இப்போ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக கீபோர்டை வாங்கிட்டு யூஎஸ்பி ட்ரைவ் வாங்க முடியலாது, அதே நேரம் யூஎஸ்பி ட்ரைவ் வாங்கிட்டு கீபோர்டை வாங்காமல் முடியலாது. ரெண்டுமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கக்கூடிய மாதிரி எக்ஸ்பென்சிவான ப்ரைஸுக்குள்ளே அவர் வாங்கணும். சப்போஸ் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அவரால் ரெண்டையும் வாங்கலான்னு சொன்னால் நாங்கள் -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி அவர் வாங்கலும்னு சொன்னால் அந்த எக்ஸ்பென்சிவான ப்ரைஸை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இன்புட் வந்து 3 லைன்ஸில் இருக்க போகுது. முதலாவது லைனில் வந்து 3 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று வந்து பியால் குறிக்கப்படும், அது எதை சொல்லுவோம்னு சொன்னால் பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லி. அடுத்தது என் என்னென்று சொன்னால் மொத்த கீபோர்ட்ஸின்ற எண்ணிக்கை. அடுத்தது என்னென்று சொன்னால் மொத்த யூஎஸ்பி ரைவின்ற எண்ணிக்கை. இது முதலாவது லைன். ரெண்டாவது லைனில் என்ன இருக்குமென்று சொன்னால் அங்கே இருக்கிற மொத்த கீபோர்ட்ஸுன்ற ஒவ்வொரு ப்ரைஸும் வந்து சொல்லப்பட்டிருக்கும். மூணாவது லைனில் ஒவ்வொரு யூஎஸ்பி ரைவின்ற ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எங்களுக்கு அந்த விஎன்எம்முக்கு வந்து கண்டிஷன் வந்துருக்குது. அதே நேரம் 10 எக்ஸாம்பிள் காட்டியிருக்கு. முதலாவது எக்ஸாம்பிளை பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட பட்ஜெட் வந்து 10, மொத்த கீபோர்ட் வந்து 2, மொத்த யூஎஸ்பி ரைவ் வந்து 3. ரெண்டாவது லைனில் இருக்கிறது அந்த ரெண்டு கீபோர்டின் ப்ரைஸ். ஒரு கீபோர்டின் ப்ரைஸ் வந்து 3 ரூபா, ஒரு கீபோர்டின் ப்ரைஸ் வந்து 1 ரூபா. அடுத்த கீழே மூன்றாவது லைனில் இருக்கிறது இந்த 3 யூஎஸ்பி ரைவின் ப்ரைஸு. ஒன்றின் ப்ரைஸ் வந்து 5 ரூபா, அடுத்தது 2 ரூபா, அடுத்தது 8 ரூபா. ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த 10 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே என்னால் மேக்ஸிமம் 2 யூஎஸ்பி ரைவும் கீபோர்டும் அடங்கக்கூடிய மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு வாங்கலாம். சப்போஸ் வாங்கலான்னு சொன்னால் நான் -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு செகண்டாக இருக்கிற இந்த கீபோர்டையும் தேர்டாக இருக்கிற இந்த யூஎஸ்பி ரைவையும் அதாவது 1 ரூபாயும் 8 ரூபாயும் 9 ரூபா. ஸோ இது பட்ஜெட்டுக்குள்ளே 10 ரூபாக்குள்ளே அடங்குது. ஸோ அதுதான் மேக்ஸிமம் ப்ரைஸ் வரக்கூடிய மாதிரியான காம்பினேஷன். ஸோ நான் என்னதை ரிட்டர்ன் பண்ணணும், என் மேக்ஸிமம் ப்ரைஸ் வேணும் 9 ரூபா, அந்த 9 ரூபாவை நான் ரிட்டர்ன் பண்ணணும். அதேமாதிரி அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னு சொன்னால் என்ட பட்ஜெட் வந்து 5 ரூபா, அங்கே இருக்கிற கீபோர்டின் கவுண்ட் வந்து 1, யூஎஸ்பி ரைவின் கவுண்டும் வந்து 1, அந்த ஒரு கீபோர்டின் ப்ரைஸ் 4 ரூபா, அந்த யூஎஸ்பி ரைவின் ப்ரைஸ் 5 ரூபா. ஸோ டோட்டலில் வந்து ரெண்டுமே நான் வாங்கணும்னு சொன்னால் என்ட 9 ரூபா இருக்கணும். பட் பட்ஜெட் வந்து 5 ரூபா. ஸோ அந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டுகளால் என்னால் ரெண்டையுமே வாங்கிடாது. ஸோ நான் -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கு எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் நாங்கள் சொல்யூஷன் எழுதுறேன் சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஜாவாஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு க்வெஸ்சனுக்கு கோடிங் எழுதும் போது அந்த க்வெஸ்சனுக்கு எப்படி நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது லாஜிக் எங்களுக்கு விளங்கி இருக்கணும். அதே நேரம் இப்போ இந்த இதில் வந்து அவர் ஏற்கனவே சில கோடிங்ஸ் தந்திருக்கணும். இதுக்குள்ளே நாங்கள் எங்களோட கோடிங்ஸ் எழுத போகிறோம். ஸோ அவர் தந்திருக்கிற கோடிங்ஸில் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கணும், என்ன தேவை, எது மட்டும் அவர் செய்திருக்கணும்ன்றது எங்களுக்கு விளங்கி இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு எங்களோட கோடிங் எழுத ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு எப்படி நாங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் இதுக்கான சொல்யூஷனை எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் அவர் எங்களுக்கு தந்திருக்கிற கோட். ஸோ நாங்கள் எங்களோட கோட் எழுத முதல்
இந்த கோட்ல இருந்து அது என்னென்ன டீடைல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட கோடிங் எழுதுவோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்கள்கிட்ட வந்து இன்புட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் இனிஷியல் வேல்யூ வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங். அதே நேரம் கரண்ட் லைன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது, அதோட இனிஷியல் வேல்யூ வந்து ஜீரோ. இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு வந்து அவன் வந்து இந்த இன்புட்ல இருந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து ஆட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ ஆட் பண்ணதை அடுத்து அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நியூ லைன் கேரக்டரை வச்சுக்கொண்டு ஸ்பிளிட் பண்ணி மேப் பண்ணி ரிம் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த லைனுக்கு பிறகு இன்புட் ஸ்ட்ரிங் எப்படி வரும்னு சொன்னால், இப்போ இது வந்து ஒரு அரேக்குள்ள எடுக்குதுன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு நியூ லைன் கேரக்டரையும் வச்சுக்கொண்டு தான் இது ஸ்பிளிட் ஆக போகுது. ஸோ இது ஒரு இண்டெக்ஸில் வரும், இது அடுத்த இண்டெக்ஸில் வரும், இது அடுத்த இண்டெக்ஸில் வரும். ஸோ இந்த 16வது கோடிங்குக்கு பிறகு இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு எப்படி வேல்யூ இருக்கும் என்று சொன்னால், 10, 2, 3 இந்த ஸ்பேஸுகள் அப்படியே வரும். அடுத்தது இது வந்து ஸ்ட்ரிங்காக எடுக்கும். ஸோ இதான் இந்த இன்புட் ஸ்ட்ரிங்காக இருக்கும். இனி அதுக்கு கீழே இந்த மெயின் அண்ட ஃபங்க்ஷன் கோட் ஆகுது. ஸோ நாங்கள் மெயின் அண்ட ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு சொன்னால், இதான் எங்களோட மெயின் ஃபங்க்ஷன். இதில் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னு சொன்னால், பிஎன்எம் என்று சொல்லி ஒரு கன்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணினோம். அதாவது ரீட் லைன் டாட் ஸ்பிளிட் ஸ்பேஸால் வந்து ஸ்பிளிட் பண்ணினோம். ஸோ ரீட் லைன் என்றது எங்களுக்கு என்னென்னு சொல்லி தெரியணும். ஸோ மேலே போனோம்னு சொன்னால், ரீட் லைன் என்றது ஒரு ஃபங்க்ஷன். ரீட் லைன் என்னதை ரிட்டர்ன் பண்ணுது, இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கரண்ட் லைன் ப்ளஸ் ப்ளஸ் அந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இன்புட் ஸ்ட்ரிங் என்னது என்ன, என்னோட இங்கே இருக்கிற இந்த அரே, அதில் கரண்ட் லைன் ப்ளஸ் ப்ளஸ் என்றால் கரண்ட் லைன் இனிஷியல் வேல்யூ என்ன, ஜீரோ. ஸோ கரண்ட் லைன் ப்ளஸ் ப்ளஸ் சொன்னால் எனக்கு ஜீரோ இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுமா, ஒன் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுமா, ஜீரோ இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏ கரண்ட் லைன் ப்ளஸ் ப்ளஸ் என்ன பின்னக்கு ப்ளஸ் ப்ளஸ் பார வழியா எனக்கு ரிட்டர்ன் பண்ணி போட்டுதான் கரண்ட் லைன் வேல்யூ ஒன்றாலும் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஜீரோ இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு கரண்ட் வேல்யூவை கரண்ட் லைனை வந்து ஒன் ஆக்கும். சப்போஸ் இது மாறி ப்ளஸ் ப்ளஸ் கரண்ட் லைன் என்னன்றா, கரண்ட் லைன் வேல்யூவை வந்து ஒன்றால் இன்க்ரிமெண்ட் பண்ணி ஒன்றாக்கி போட்டு பிறகு ஒன்றண்ட இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ஸோ எனக்கு இப்போ வந்து பின்னுக்கு ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறோடைய ஜீரோ இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ பிஎன்எம்க்கு என்னது ரிட்டர்ன் பண்ணும், பிஎன்எம் செவன். இதை ஸ்பேஸால் ஸ்பிளிட் பண்ணால் அடுத்தது பிஎன்னது, பிஎன் வே ஒரு கன்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணினோம். அதுக்கு என்ன அசைன் பண்ணினோம்னா, இந்த பிஎன்எம்ல இருக்கிற ஜீரோ இண்டெக்ஸை வந்து இன்டீஜராக மாற்றி, அதாவது டெசிமல் இன்டீஜராக மாற்றி அசைன் பண்ணினோம். ஸோ எனக்கு பிஎன்எவாக வரும், 10. அதே மாதிரி என் வந்து 10, எம் வந்து 3. அடுத்தது வந்து கீபோர்ட்ஸ் என்று சொல்லி ஒரு கன்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணினோம். அது என்ன செய்யணும், ரீட் லைனை வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு, ரீட் லைன் என்று சொன்னால் எனக்கு என்ன இப்போ நடக்கும், இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற முதலாவது வேரியபிள் ரிட்டர்ன் ஆகும், கரண்ட் லைன் என்றது ரெண்டாக மாறும். அதை வந்து ஸ்பேஸால் ஸ்பிளிட் பண்ண என்ன வரும், எனக்கு முதலாவதுன்னு சொன்னால் 3, 1 என்றது வந்துருக்கு. ஸ்பேஸால் ஸ்பிளிட் பண்ணிக்கல 3, 1 என்று சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் அரே வந்திருக்கும் எனக்கு. அதை வந்து என்ன செய்யணும், இன்டிஜராக ஃபிளப் பண்ணி எடுக்கணும். ஸோ எனக்கு கீபோர்ட்ஸ் என்னதுக்குள்ள என்ன வரப்போகுது, 3, 1 ஏன் இன்டிஜராக மாற்றிட்டேன். அதே மாதிரி ட்ரைவ்ஸ் என்றது எனி இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ரெண்டாவது இண்டெக்ஸ். ஸோ எனக்கு அதுவும் நாங்கள் என்ன செய்கிறோம், இண்டிஜருக்கு மாத்திரம். ஸோ எனக்கு 5, 2, 8 என்று சொல்லி வரப்போகுது. ஸோ இப்போ என்னட்ட பிஎன்று சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் வந்து என்ன இருக்குது, என்னட்ட பட்ஜெட் இருக்குது. என்னில் வந்து மொத்த கீபோர்ட்ஸின் அக்கௌண்ட் இருக்குது, எம்மில் மொத்த ரைஸின் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. கீபோர்ட்ஸ் என்று சொல்லி ஒரு அரே வேரியபிள் இருக்குது, அதுக்குள்ளே அந்த ரெண்டு கீபோர்டின் ப்ரைஸும் அரேயாக இருக்குது. ட்ரைவ்ஸ் என்று சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்குள்ளே அந்த மூன்று ட்ரைவ்ஸ் ப்ரைஸும் வந்து அரேக்குள்ளே இருக்குது. ஓகே, இனி என்ன செய்யணும் என்று சொன்னால், மணி ஸ்பெண்ட் என்று சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணினேன். அதுக்கு கெட் மணி ஸ்பெண்ட் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணினேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு மூன்று பராமீட்டர் பாஸ் பண்ணினேன். எதென்று சொன்னால், இந்த கீபோர்ட்ஸின் ப்ரைஸ் அரேயையும் ட்ரைவ்ஸின் ப்ரைஸ் அரேயையும் இந்த பட்ஜெட்டையும் பாஸ் பண்ணினேன். ஸோ நாங்கள் இந்த கெட் மணி ஸ்பெண்ட் என்ற ஃபங்க்ஷனுக்கு போய் பார்த்தோம் என்று சொன்னால், ஓகே அந்த ஃபங்க்ஷன் தான் நாங்கள் எழுத வேண்டிய ஃபங்க்ஷன். அதுக்கு மூன்று பராமீட்டர் என்னட்ட இருக்குது, இந்த கீபோர்ட்ஸின் ப்ரைஸ் இருக்குது, ட்ரைவ்ஸின் ப்ரைஸ் இருக்குது, பட்ஜெட் இருக்குது.
ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் எங்கிட்ட கோடிங் எழுத போகிறோம். ஸோ கோடிங் எழுத முன்னம் லொஜிக்கை பார்ப்போம். ஸோ நாங்கள் இந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கொண்டே இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மூன்று வேரியபிளை நாங்கள் பாஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன லொஜிக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்கிட்ட கீபோர்ட்ஸின் ப்ரைஸ் இருக்குது, ரைப்ஸின் ப்ரைஸ் இருக்குது, பட்சத்தவளன்னு சொல்லி இருக்குது. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ப்ரைஸ் இதுகளையும் வச்சுக்கொண்டு ஒரு கீபோர்ட் நான் வாங்கணும், ஒரு ட்ரைவ் நான் வாங்கணும், அதால் வரக்கூடிய ப்ரைஸ் என்னால் ஒன்றையும் கல்குலேட் பண்ணல. எப்படின்னா சப்போஸ் நான் இந்த கீபோர்டை வாங்கக்குள்ளே எனக்கு இந்த மூன்று ட்ரைவ்ஸையும் வாங்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதே மாதிரி இந்த கீபோர்டு நான் வாங்கினேன்னு சொன்னாலும் இதே மூணு ட்ரைவ்ஸை வாங்குறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ என்ன நான் செய்யணும், இந்த கீபோர்டு கண்டு சொல்லி ஒரு லூப் ரன் பண்ணணும், ட்ரைவ்ஸு கண்டு சொல்லி ஒரு லூப் ரன் பண்ணணும். என்ன நடக்க போகுது, நெஸ்டட் லூப், அதாவது இதுக்கு ஒரு ஃபாலோப் நான் யூஸ் பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு ஃபாலோப்னா யூஸ் பண்ண போகிறேன், அது ஒன்று. அடுத்தது வந்து எனக்கு வந்து என்ன ப்ரைஸ் வேணும், மேக்ஸிமம் ப்ரைஸ் வேணும். ஸோ இதை பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு மொத்தம் எத்தனை காம்பினேஷன் இருக்குது, இதுக்கு மூன்று காம்பினேஷன் இருக்குது, இந்த கீபோர்டுக்கு மூன்று காம்பினேஷன் இருக்குது, இந்த கீபோர்டுக்கு மூன்று காம்பினேஷன் இருக்குது. ஸோ மொத்தமாக ஆறு காம்பினேஷன் வரும், அதில் மேக்ஸிமம் ப்ரைஸை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு மேக்ஸிமம் ப்ரைஸுக்குன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வேணும். இந்த மேக்ஸிமம் ப்ரைஸுக்கான இனிஷியல் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஏன் இனிஷியலாக என்னோட மேக்ஸிமம் ப்ரைஸ் ஜீரோவாக இருக்குது, நான் ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணி கொண்டு போயிருக்கேன், நான் மேக்ஸிமம் வேல்யூ ப்ரைஸுக்கு வந்து வேல்யூ நான் ஆட் பண்ணி கொண்டு போவேன். அடுத்தது வந்து ஒவ்வொரு லூப்பையும் ரன் பண்ணிக்கலாம் நான் கரண்ட் ப்ரைஸ் கண்டு கொண்டு போகணும். ஸோ நான் அதுக்கு கொண்டு ஒரு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுருப்பேன் கரண்ட் ப்ரைஸு கண்டு, அதை ஒவ்வொன்றையும் கேட்பேன். கீவேர்ட் வந்து மூன்று ரூபா கேட்குள்ள அஞ்சு ரூபா கேட்க உள்ள கரண்ட் ப்ரைஸ் 8 ரூபா, 10 ரூபா ரைஸாக இருந்தால் 5 ரூபா, 8 ரூபா ரைஸாக இருந்தால் 11 ரூபா, அப்படி கரண்ட் ப்ரைஸ் மாறிக்கொண்டு போகும். சப்போஸ் இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து இந்த மேக்ஸிமம் ப்ரைஸை விட கூடினா நான் இந்த கரண்ட் ப்ரைஸை வந்து இந்த மேக்ஸிமம் ப்ரைஸுக்கு அசைன் பண்ணும். அதே நேரம் என்ன நான் செக் பண்ணணும், இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து எந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் பட்ஜெட்டை விட கூடிச்சுன்னு சொன்னால் நான் அந்த காம்பினேஷனில் வாங்கிடலாது. உதாரணத்துக்கு எடுப்போம், 3 ரூபா கீபோர்டு இறக்கக்குள்ளே 8 ரூபா ரைஸ்ன்னு சொன்னால் என் கவுண்ட் எவ்வளோ வந்துடும், 11, பட் என் பட்ஜெட் 10. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என் மேக்ஸிமம் ப்ரைஸுக்கு கரண்ட் ப்ரைஸை அசைன் பண்ணிடாது. ஏன், கரண்ட் ப்ரைஸின் வேல்யூ வந்து என் பட்ஜெட்டை விட கூட. ஸோ ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும், ஒன்று என் கரண்ட் ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸை விட கூடவே இருக்கணும், அதே நேரம் என் பட்ஜெட்டுக்கு உள்ளே இருக்கணும். சப்போஸ் ஈக்குவலாக இருக்கலாம், பட்ஜெட்டுக்கு கரண்ட் ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது பட்ஜெட்டை விட குறைவாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கரண்ட் ப்ரைஸை நான் திருப்பி மேக்ஸிமம் ப்ரைஸுக்கு அசைன் பண்ணுவேன். ஸோ ரெண்டு லூப்பும் முடிஞ்ச அப்புறம் நான் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும், மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து இனிஷியலாக வந்து என்ன ஜீரோவாக இருந்தது, என்னால் வாங்கக்கூடியதாக இருந்தால் அந்த ப்ரைஸ் வந்திருக்கு, அப்படி வாங்கலான்னு சொன்னால் அந்த மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் -1 ரிட்டர்ன் பண்ணணும், ஜீரோ இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ நான் அந்த வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் லாஜிக். இதை எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி.